இந்த காணொலியினுடைய கடைசி பகுதி, இந்த இஏஏ பற்றின காணொலியினுடைய கடைசி பகுதி என்னென்னா, நமக்கு தேசிய முன்னேற்றம் வேணுமா வேணாமா? தேசிய முன்னேற்றம் என்பது தொழில்கள் மூலமாக மட்டும்தான் நடக்க முடியும். விவசாயம் சார்ந்த தேசிய முன்னேற்றம்ங்கிறதெல்லாம் வெறும் கற்பனை. இதை பல பேர் பல முறையில் விளக்கியாச்சு, மாரிதாசனா கூட பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த தேசிய சுய முன்னேற்றம்ங்கிறதுக்கு தொழில்கள் வேணும், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் வேணும். இப்போ சைனாவிலேருந்து கிட்டத்தட்ட 1000 ஃபேக்ட்ரிஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பியிருக்காங்க. அதில் ஒரு 300 ஃபேக்ட்ரிஸ் இந்தியாவுக்குள்ளே வரப்போகுது. இன்னும் அதிகமான எண்ணிக்கையில் நம்ம ஃபேக்ட்ரிஸை உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும். இப்போது சிப்காட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், அதாவது செட்டிப்புண்ணியத்திலேருந்து கிட்டத்தட்ட ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்க்க முடியும், அங்கே நிறைய ஃபேக்ட்ரிஸ் வேர் ஹவுசஸாக மாறியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கே உற்பத்தி செய்கிறேன்றதுக்காக வந்தவங்களை உற்பத்தி செய்ய விடாமல் செஞ்சு அந்த இடத்த விட்டு அவங்கள விரட்டி அடித்து அந்த இடத்துல இப்போ வெறும் ஸ்டோரேஜ் ஹவுசஸாக மாறிக்கிட்டு இருக்கு, வெறும் கிடங்குகளாக மாறிக்கிட்டு இருக்கு, குடவுனாக மாறிக்கிட்டு இருக்கு. என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தொழில் உற்பத்தி நம்ம நாட்டில் குறையிற அளவுக்கு பண்ணிட்டாங்களா? யார் பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள், அரசியல்வாதிகள் இல்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணி உள்ளுக்குள்ளே பூந்து இந்த கூத்தை அடிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாராச்சும் இருந்தாங்க, ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் இருந்தாங்க, சின்ன ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்களாவே இருக்கட்டும், ஒரு உரம் செய்கிற ஃபேக்ட்ரி, ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்டக்க நீங்கள் போய் கேளுங்க, நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இது போடுறீங்கள, ப்ரொஜெக்ஷன் போடுறீங்கல்ல, இவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் போடுறீங்கல்ல, அந்த பட்ஜெட்டில் இந்த மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் அதர் எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று போட்டிருக்கீங்கல்ல, அது என்னதுன்னு கேளுங்க. என்ன வெறும் இதுக்கு காபி டீ வாங்கி சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயமா அப்படின்னு கேளுங்க. அதுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டா? அவங்க சொல்லுவாங்க, இல்லை இல்லை, எவனாவது ஒருத்தன் கொடி பிடிச்சிட்டு வருவான், அவனுக்கு கொடுத்து செட்டில் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். இப்படி ஒரு மைண்ட் செட் உருவாயிடுச்சு. என்ன மைண்ட் செட்னா, இந்த சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்களுக்கு காசு கொடுக்காமல் எதுவுமே செய்ய முடியாதுங்கிற மாதிரியான ஒரு மாஃபியா மைண்ட் செட்டை உருவாக்கிட்டாங்க, ஒரு பயம் கலந்த மைண்ட் செட்டை உருவாக்கிட்டாங்க. நம்ம ஊரில் இருக்கிறவங்க ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும்னா அவங்க போயிட்டு ஒன்று வெளிநாட்டில் ஆரம்பிக்க முடியாது, இங்கே தான் ஆரம்பித்தாகணும், தலையில் எழுத்துன்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இந்த தலையில் எழுத்துன்னு ஒத்துக்க வேண்டிய தேவை என்னத்துக்காக வந்துட்டு இவங்களுக்கு இருக்குது? வெளிநாட்டிலேருந்து இங்கே தொழில் செய்ய வரவங்களுக்கு இதை தலையில் எழுத்தா? இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புளுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்துட்ருக்கணும்னு சொல்லிட்டு அதனால அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலை ஆச்சுன்னு சொன்னால், இப்போ இந்தியாவுக்கு வர வேண்டிய தொழில்கள், தொழில் முதலீடுகள் மற்றும் தொழிற்சாலைகள் இது எல்லாமே வந்துட்டு எதுக்கு போகும்னு பார்த்தா, வெளிநாடுகளுக்கு, தைவான், இந்தோனேஷியா போன்ற நாடுகளுக்கு போயிடும். அப்படி போச்சுன்னு சொன்னால் இன்னொரு 10 வருஷத்துக்கு இந்தியா முற்படாது, முன்னேறாது. இதுதான் வந்துட்டு உண்மை. இப்போ இருக்கிற நிலையிலிருந்து நத்த மாதிரி நகரணுமா இல்லை வேகமாக நகரணுமாங்கிற முடிவை நம்ம தான் எடுத்தாகணும். ஏன்னா ஜியோ பொலிட்டிக்ஸ் ரீதியாக மற்றும் நம்மளுடைய இருக்கக்கூடிய மனித வளம் ரீதியாக இந்த மாதிரி எல்லாம் பீக்கில் இருக்குது. இந்தியா இஸ் இன் இட்ஸ் ப்ரைம் ரைட் நவ், அதனுடைய மிக உச்சபட்ட காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையை நம்ம உபயோகப்படுத்தி கொண்டு முன்னேறலைன்னு சொன்னால் வருங்கால சந்ததிகளுக்கு மிகப்பெரிய துரோகம் இழைத்தவர்களாகும். சுற்றுப்புற சூழல்லாம் இருக்கட்டும், தேவை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதற்கு அதை காரணமாக காட்டி எதையுமே செய்யவிட மாட்டேன்னு சொல்கிறது தவறு. ரெண்டாவது விஷயம், சைனாவில் இருந்து இங்கே இந்த ஃபேக்ட்ரிஸ் வருதுன்னு சொல்கிறேன். இவங்க எல்லாம் சொல்கிறாங்க இது வந்துச்சுன்னு சொன்னால் வந்துட்டு அப்படியே தமிழ்நாடே இந்தியாவே பாலைவனமாக போய்விடும், சுடுகாடாயிரும், புகஞ்சு போயிடும், என்னென்னமோ சொல்கிறாங்க, டைனாசர் அழிஞ்ச மாதிரி அழிஞ்சு போயிடுவோம், என்னென்னமோ சொல்கிறாங்க. கேட்கும் பொழுது எனக்கு சிரிக்கிறதா அழுவறதானே தெரில. டைனாசர்கள் அழிந்தது போல நாம் அழிந்து விடுவோங்கிறார் ஒருத்தர். ஏன்டா என்னடா பேசுகிற, டைனாசர் ஐஸ் ஏஜ் மாறினதால அழிஞ்சுதுரா, மெட்டீரியல் ஹிட்டுனால அழிஞ்சுதுரா, என்னடா பேசுகிற என்கிற மாதிரி இருக்கிறது. அப்போது இப்படி ஒரு அழிவு ஏற்பட்டிருக்க முடியணும்னு சொன்னால் இன்றைக்கி நமக்கு வந்துட்டு பார்டர் பிரச்சனையே இருக்கக்கூடாது. ஏன்னா சைனா அழிஞ்சு போயிருக்குமே, இத்தனை வருஷமாக ஃபேக்ட்ரி வச்சுருந்த சைனா அழியலை, சூப்பர் பவர் ஆகிருக்கு. இப்போ ஃபேக்ட்ரி வைக்க போகிற இந்தியா அழிஞ்சு போயிடுமா சூப்பர் பவர் ஆகுமா? சாதாரணமான ஈக்குவேஷன், இதுக்கு நீங்களே பதில் சொல்லுங்கள். என்னுடைய பாயிண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. என்னென்னா இதை எதிர்க்கணும்னு சொன்னால் அதை எதிர்க்கிறதுக்கு எதிர்க்கிறது கூட கிடையாது, எதிர்க்கிறதுங்கிறது தவறான விஷயம். இதை பற்றி நீங்கள் கருத்து சொல்லணும்னு சொன்னால் கருத்து சொல்கிறதுக்கான விண்டோ 11 வரைக்கும் ஓப்பனாக தான் இருக்குது. ஆனால் கருத்து சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு விஷயம் தெரியுமா? அது இல்லை, இது வெறும் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னால் எதனால் வேண்டாம் அப்படின்னு கேட்டால் அதற்குண்டான காரணங்களை வந்துட்டு நீங்கள் ஒரு ஆராய்ச்சி ரீதியாக, ஒரு சயின்டிஃபிக்காக உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா? ஒரு அகாடமிக் பேப்பர் எழுதுறதுக்கு உங்களுக்கு தெரியுமா? ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து ஒரு விஷயத்தை போட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு ஒரு சைட்டேஷன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ஒரு மெயில் டிராஃப்ட் பண்ணி, மெயில் ஐடியெல்லாம் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில், அதுக்கு அமுச்சு வைங்க. அந்த வல்லுநர்கள் அதை படிச்சுட்டு அது வேலிடாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை எடுத்துப்பாங்க.
இல்லை அது வேலிடாக இல்லை, வெறும் சொந்த கருத்து, எந்த விதமான காரணமுமே சொல்லப்படாத சொந்த கருத்துன்னு சொன்னால் அதை எடுத்துக்க வேண்டிய தேவை யாருக்குமே கிடையாது. நீங்கள் என்கிட்ட அப்படி ஒரு விஷயத்தை சொன்னீங்கனால அதை ஒத்துக்க வேண்டிய தேவை எனக்கே கிடையாது. இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நாளிலேருந்து நீங்கள் பச்சை சட்டை மட்டும்தான் போடணும் அப்படின்னு சொல்கிறேன், ஒத்துப்பீங்களா? ஏன் பான்னு கேட்பீங்க இல்லையா? அந்த மாதிரி ஏன்பா அப்படின்னு கவர்மெண்ட் உங்களை பார்த்து கேள்வி கேட்டுச்சுன்னு சொன்னால், அது கவர்மெண்ட் ஒத்துக்கிற அளவுக்கு பதில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு முதல்ல விஷயம் தெரியுமா, உங்களுக்கு அந்த கல்வி தகுதி இருக்காங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் கருத்து சொல்லுங்கள், கருத்துக்களை பரப்புங்க. இல்லைன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே எதிர்க்கணுங்கிற மாதிரியான ஒரு எதிர்ப்பு சிந்தனையோடையே சுற்றிக்கிட்டு இருக்காதீங்க. அது உங்களுக்கும் நல்லது இல்லை, நாட்டுக்கும் நல்லது இல்லை. நன்றி.